இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மலேசியாவில் செப்டம்பர் மாதத்திற்குள் மரண எண்ணிக்கை 26,000 உயரலாம். தற்போது நாட்டில் அதிகரித்து வரும் கொரோனா சம்பவங்களின் எதிரொலியாக வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் மரண எண்ணிக்கை 26,000 எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் தினசரி மரண எண்ணிக்கை சராசரி 200 தொடக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உத்தேச 26,000 மரண எண்ணிக்கையானது தற்போது உயர்ந்து வரும் கொரோனா சம்பவங்கள் மற்றும் மரண எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு மதிப்பிடப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் அறிவியல் மேம்பாட்டு மன்றத்தின் உறுப்பினர் ப்ரொஃபெசர் டத்தோ டாக்டர் அடிபா கமருசமன் தெரிவித்துள்ளார். நடப்பு மரண எண்ணிக்கை 1993 பதிவு செய்யப்பட்டுள்ள வேளையில் வரும் செப்டம்பர் மாதத்திற்குள் இந்த எண்ணிக்கை குறைந்தது 9 அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வாஷிங்டன் பல்கலைக்கழக சுகாதார மெட்ரிக் மற்றும் மதிப்பீட்டு நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் மலேசியாவில் வரும் ஆகஸ்ட் மாதம் இறுதிக்குள் தினசரி இறப்பு விகிதம் சராசரி 200 இருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக டாக்டர் அடிபா கமருசமன் தெரிவித்துள்ளார். மலேசியாவில் இதய நோய்க்கு பிறகு அதிக இறப்புக்கு கொரோனா முக்கிய காரணியாக இருக்கும் என்று தேசிய ஊடகவியலாளர் தான்ஸ்ரீ ஜோஹான் ஜாஃபர் இன்று தொகுத்து வழங்கிய சினார் ஹரியான் நிகழ்ச்சி ஒன்றில் தொற்று நோய் தடுப்பு வல்லுநரான டாக்டர் அடிபா கமருசமன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள லாக்டவுன் முழு முடக்க காலகட்டத்தில் தொழில்துறைகள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடிய அதிகாரம் தமது தலைமையிலான அனைத்துலக வாணிப தொழில்துறை அமைச்சுக்கு மட்டுமே உள்ளது என்று கூறப்படும் குற்றச்சாட்டை அமைச்சர் அஸ்மின் அலி மறுத்துள்ளார். இக்காலகட்டத்தில் தேசிய பாதுகாப்பு மன்றம் நிர்ணயித்துள்ள நடைமுறைகளுக்கு ஏற்ப செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கக்கூடிய தொழில்துறைகள் குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை பிற அமைச்சுகளும் கொண்டிருப்பதாக அஸ்மின் அலி இன்று விளக்கம் அளித்துள்ளார். மீட்டி எனப்படும் அனைத்துலக வாணிப தொழில்துறை அமைச்சினால் வழி நடத்தப்பட்டு வரும் கொரோனா விவேக நிர்வாக மேலாண்மை முறை வாயிலாக சம்பந்தப்பட்ட தொழில்துறைகள் செயல்படுவதற்கான விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து முடிவெடுப்பதற்கு தமது அமைச்சு மட்டுமின்றி 15 அமைச்சுகள் சம்பந்தப்பட்டுள்ளதாகவும் மூத்த அமைச்சருமான அஸ்மின் அலி குறிப்பிட்டார். எனவே முழு முடக்க காலத்தில் பல்வேறு தொழில்துறைகள் செயல்படுவதற்கு தமது அமைச்சே காரணம் என்று கூறப்படும் குற்றச்சாட்டை அஸ்மின் அலி வன்மையாக மறுத்துள்ளார். ஆடவர் ஒருவரை வெட்டி கொன்றதாக காய்கறி வியாபாரி ஒருவர் தலோ இந்தான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 34 வயதான ஆர் சந்திரன் என்ற அந்த ஆடவர் கடந்த மே 13 மாலை 6:30 அளவில் தலோ இந்தான் லங்கா தமன் தேசா மாஜுவில் உள்ள காலி வீடொன்றில் RS ரகு என்ற 29 ஆடவரை வெட்டி கொன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளார். குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கட்டாய தூக்கு தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் சந்திரன் குற்றச்சாட்டப்பட்டுள்ளார். இந்த கொலை தொடர்பில் 5 இந்திய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். எனினும் விசாரணைக்கு பின்னர் இந்த 5 4 ப்ராசிக்யூஷனின் முக்கிய சாட்சியாக மாறியுள்ளனர். இன்று நீதிமன்றத்தில் சந்திரனிடம் எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இவ்வழக்கு விசாரணை இப்போ உயர் நீதிமன்றத்திற்கு மாற்றுவதற்கு ஏதுவாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பொது முடக்க காலத்தில் மாவட்ட மாநில ரீதியாக பயணங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கும் வேளையில் சபா கொத்தகிண்டபாலுவில் குடியிருக்கும் ஒருவருக்கு பினாங்கு கபாலபாதாஸில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அழைப்பு வந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மை சஜாத்ரா செயலியின் கோளாற்றினால் நேர்ந்த இந்த தவறு சபா மாநிலத்தில் நிகழ்ந்த 2 சம்பவமாகும் என்று சபா ஜாசிகா செயலாளர் சான் ஃபுங் ஹின் தெரிவித்துள்ளார். முதல் சம்பவம் சபா லூயாங் வாசி ஒருவருக்கு 300 அப்பால் உள்ள கூடாட்டில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அழைப்பு வந்ததாக கோத்தகிணபாலு எம்பியுமான சான் ஃபுங் ஹின் கூறினார். இந்த 2 சம்பவத்தில் இதைவிட மோசம் என்னவென்றால் கோத்தகிணபாலுவில் குடியிருக்கும் ஒருவருக்கு பினாங்கு டேவான் மில்லேனியம் கபாலபாத்தாஸ் மண்டபத்தில் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள அழைப்பு வந்துள்ளதாக சான் ஃபுங் ஹின் குறிப்பிட்டார். கோடிக்கணக்கான வெள்ளி செலவில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தேசிய தடுப்பூசி திட்டத்தில் இத்தகைய தவறுகள் நிகழ்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதையும் அவர் விளக்கினார்.
போலீஸ் சோதனையின் போது திடீரென்று தப்பித்து காரில் வேகமாக சென்ற 34 வயது ஆடவர் ஒருவரை பிடிப்பதற்கு போலீசார் நடத்திய சுமார் 20 நிமிட போராட்டத்தில் 2 போலீஸ்காரர்கள் காயமுற்றனர். இந்த சம்பவம் நேற்று மாலை 6:40 பட்டாளஞ்சையா ஜலான் 18/16 என்ற இடத்தில் நிகழ்ந்தது. சந்தேகத்திற்குரிய அந்த நபரின் காரை ரோந்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். அந்த நபரின் காரை சோதனையிடுவதற்கு போலீசார் முற்பட்ட வேளையில் அந்நபர் மின்னல் வேகத்தில் காரில் தப்பிச் சென்று விட்டதாக பட்டாளஞ்சையா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் முகமது ஃபஹருடீன் அப்துல் ஹமீத் தெரிவித்தார். அந்த நபரின் காரை துரத்தி கொண்டு 2 போலீஸ்காரர்கள் ரோந்து காரில் சென்றபோது பாதசாரிகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் மிக அபாயகரமாக காரை செலுத்திய அந்த நபர் பின்னர் பட்டாளஞ்சையா ஓல்ட் டவுனில் ஒரு வங்கியின் முன் காரை நிறுத்தியதாக முகமது ஃபஹருடீன் குறிப்பிட்டார். எனினும் அந்த நபர் காரின் கதவை பூட்டிக் கொண்டு வெளியே வர மறுத்ததை தொடர்ந்து அந்த நபருக்கு கை விலங்கிடுவதில் போலீசார் நடத்திய போராட்டத்தில் அவ்விரு போலீஸ்காரர்களும் காயம் அடைந்ததாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் அந்த காரை சோதனை செய்தபோது அதில் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த நபரை போலீசார் விரட்டும் வீடியோ காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். ERL எனப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் லிங்க் சென்ட்ரியன் பர்ஹார் நாளை வெள்ளிக்கிழமை முதல் தனது ரயில் சேவையை தற்காலிகமாக நிறுத்துகிறது. தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள 3ஆம் கட்ட MCO உத்தரவை கருத்தில் கொண்டு அடுத்த அறிவிப்பு வெளியிடப்படும் வரையில் எக்ஸ்பிரஸ் ரயில் லிங்க் சென்ட்ரியன் பர்ஹார் தனது ரயில் சேவைகளை தற்காலிகமாக முடக்குகிறது என்று இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஈப்போவில் உள்ள ஆதரவற்ற சிறார்கள் இல்லத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்களை ஓரின புணர்ச்சி செய்ததாக அந்த இல்லத்தின் பணியாளர் ஒருவர் மீது இன்று ஈப்போ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் 100 குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. 35 வயதான அமீர் அஹ்மத் ஜஃபார் என்ற அந்த பணியாளர் நீதிபதி பிரிஷிலியா ஹேமமாலினி முன் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிரான 34 பாலியல் வழக்குகளின் 100 குற்றச்சாட்டுகளும் வாசிக்கப்பட்டன. 13 மற்றும் 10 வயதுடைய 2 சகோதரர்களை ஈப்போவில் உள்ள ஆதரவற்ற இல்லத்திலும் ஈப்போ பண்டார் ஸ்ரீபத்தானியில் உள்ள தமது இல்லத்திலும் கேமரன் மலையில் உள்ள ஒரு தங்கும் விடுதியிலும் ஓரின புணர்ச்சி செய்ததாக அந்த நபருக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் சிறார் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அந்த ஆடவருக்கு எதிராக 100 குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. எனினும் தனக்கு எதிரான 100 குற்றச்சாட்டுகளையும் மறுத்து அந்த ஆடவர் விசாரணை கோரியதால் அவரை 34,000 வெள்ளி ஜாமீனில் விடுவிப்பதற்கு நீதிபதி பிரிஷிலியா ஹேமமாலினி அனுமதி அளித்தார். லட்சக்கணக்கான நேயர்கள், நாள்தோறும் 1,000,000 பார்வையாளர்கள், மலேசிய செய்தித்துறையில் தனி முத்திரை பதித்து வரும் திசைகள் தொலைக்காட்சியில் உங்கள் விளம்பரம் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கீழ்கண்ட எண்களில். நாட்டில் கொரோனா புதிய சம்பவங்களின் எண்ணிக்கை இன்று மீண்டும் உயர்ந்துள்ளது. இன்று 8,209 புதிய சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் சிலாங்கூர் மாநிலத்தில் மட்டும் 3,125 புதிய சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை இயக்குனர் தான்சி டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்துள்ளார். புதிய சம்பவங்களுடன் சேர்த்து நாட்டில் மொத்தம் 5,95,374 சம்பவங்கள் இதுவரை பதிவாகி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். புதிய சம்பவங்களில் சிலாங்கூருக்கு அடுத்து கோலாலம்பூரில் 801 ஜொஹோரில் 752 சரவாக்கில் 594 நகரி சம்பிலானில் 576 பதிவாகி இருப்பதாக டாக்டர் நூர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீகம்பாங்கான் தமான் பிகார்ஜ் அருகில் உள்ள 2 ஆடம்பர அடுக்குமாடி வீடுகளில் நடத்தப்பட்ட 2 வெவ்வேறு சோதனை நடவடிக்கைகளில் 500,000 வெள்ளி பெறுமானமுள்ள போதைப் பொருளை போலீசார் மீட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் 8 நபர்கள் கைது செய்யப்பட்டது மூலம் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் ஒன்றை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக கோலாலம்பூர் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு போலீஸ் பிரிவு தலைவர் அட்னான் அசிசோன் தெரிவித்தார். நேற்று முன்தினம் மதியம் 1:49 மேற்கொள்ளப்பட்ட முதலாவது சோதனை நடவடிக்கையில் 23-32 இடைப்பட்ட வயதுடைய 4 உள்நாட்டு ஆடவர்களையும் 3 பெண்களையும் போலீசார் கைது செய்ததாக அவர் குறிப்பிட்டார். பின்னர் மற்றொரு ஆடம்பர அடுக்குமாடி வீட்டை சோதனையிட்டதில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு மாதத்திற்கு 1,500 வெள்ளிக்கு வீட்டை வாடகைக்கு விட்டதாக நம்பப்படும் ஓர் உள்நாட்டு ஆடவர் கைது செய்யப்பட்டதாக அட்னான் குறிப்பிட்டார். மலேசியா மற்றும் வியட்நாமிலிருந்து ஜப்பானுக்கு வருகை தரும் பயணிகளுக்கு அந்நாட்டு அரசாங்கம்
கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவல் காரணமாக மலேசியா மற்றும் வியட்நாமிற்கு எதிராக ஜப்பான் இந்த அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இரு நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் ஜப்பானை வந்தடைந்தவுடன் அவர்கள் 6 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்வதற்கு அந்நாடு புதிய கட்டுப்பாட்டை விதித்துள்ளது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.